I come from Chengalpet, a small town. Happy birthday, uncle. Happy birthday, uncle. Happy birthday, Tatiya. நீங்க கிரிக்கெட்ல மட்டுமே என்ன நீங்களும் செஞ்சுரி அடிச்சிடுவீங்க 100 இயர்ஸ் இருக்கணும் நீங்க ஓகே வித் குட் ஹெல்த் மினிமம் ஒரு ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் அகைன் அண்ட் நாட் 100 இயர்ஸ் அங்கிள் போயிட்டே இருக்கலாம் 110 கூட அடிக்கலாம் ஸ்ரீ கார் மாரி எனிவே ஸ்டே சேஃப் ஸ்டே ஹெல்தி We'll all come and see you sometime soon after this COVID lockdown. I'll wish you a good one. So you enjoy your birthday and have a very, very great day today. Happy birthday, uncle. You're our biggest inspiration. Have a good day. God bless. Bye-bye. Take care. இன்று கோப்பு அவர்களின் 90th பிறந்தநாள். அவர் இன்னும் இளைஞர் தான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா அந்த நகைச்சுவை உணர்வு தான் அவருக்கு மட்டும் இல்லை அவர் வசனம் எழுதின படம் முக்கியமான படம் நிறைய படத்துக்கு எழுதியிருக்காரு டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த நகைச்சுவை வசனத்தை வந்து இன்னி வரைக்கும் மறக்க முடியாத ஒரு படம் எது அப்படின்னா காதலிக்க நேரம் இல்லை அது ஒரு சரித்திர படம் அது அதில் வந்து கோப்புவின் ஒரு ஆபாசம் இல்லாத முழுக்க முழுக்க ஒரு நகைச்சுவை வசனம் அந்த படத்தில் அதை எல்லாமே மறக்க முடியாது நீங்கள் ரசிகர்கள் ஆகிய எல்லாருக்குமே மறக்க முடியாது நகைச்சுவை பாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அது எல்லார் மனசையும் சந்தோஷப்படுத்தின பங்கு வந்து கோபுவுக்கு அவர்களுக்கு உண்டு ரெண்டாவது அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ரொம்ப இயல்பான மனிதர் ரொம்ப சாதாரணமாக எளிமையாக இருக்கக்கூடியவர் நல்ல பேர் உச்சியில் இருக்கும் பொழுது கூட அவர் எப்பவுமே அவர் வந்து ஒரு ஆர்ப்பாட்டமாக ஒரு பந்தாவோடு இருந்ததே இல்லை சாதாரணமாக கலகலப்பாக எல்லாரையும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இது பண்ணி ஒரு ரொம்ப எளிமையாக நடத்துப்பார் அவர் பணத்துக்காக மட்டும் அவர் சினிமாவில் வந்து வசனம் எழுத வரல முக்கியமாக அவர் அந்த அந்த நகைச்சுவை உணர்வு அந்த கதை வசனம் மேலே இருக்கிற ஒரு அக்கறை இதனால தான் அவர் வந்து படுத்திருந்தார் ஏன்னா அவர் பணம் டிமாண்ட் பண்ணி கேட்டிருந்தாருன்னா அந்த காலகட்டத்தில் அவர் இருந்த காலகட்டத்தில் நிறைய கேட்டிருக்கலாம் ஆனால் அவர் பணம் சம்பாதிக்கணுன்ற அந்த நோக்கமே இல்லை அது மட்டும் இல்லை பட தயாரிப்பாளர்களை அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒத்துழைச்சிருக்காரு அவங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டு சிக்கனமாக அதே நேரத்தில் பிரமாதமாகவும் பண்ணியிருக்காரு ஆர்டிஸ்டையும் வந்து சொல்லுவார் நீங்கள் வந்து எனக்காக வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணணும் இதுதான் பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லுவார் அதே நேரத்தில் இந்த ஆர்டிஸ்டுகளுக்கும் வந்து நடிகர் நடிகர்களுக்கெல்லாம் என்ன பணம் வேணுமோ அதையும் அவர் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு அவர் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கோப்பு வந்து பழகிறதுக்கு வந்து ரொம்ப நல்ல மனிதர் நல்ல உபகாரமான ஒரு மனிதர் அவர் வீட்டில் குடும்பத்துலேயும் சொல்லணும்னா ஒரு நல்ல குடும்ப தலைவன் ஒரு நல்ல கணவன் நல்ல தந்தை நல்ல நண்பன் இந்த மாதிரி எவ்வளவோ சொல்லிட்டு போகிறாங்க கோப்பு அவர்களை பற்றி இன்னொன்று முக்கியமாக சொல்லணும் கோப்பு அவர்கள் வந்து டைரக்ஷன் பண்ண வாஷிங்டனில் திருமணம் ஏன்னா அந்த கதையை யாராலையுமே மறக்க முடியாது ஸோ அதில் ஆக்ட் பண்ணும் பொழுது வந்து எனக்கு
அந்த காதலிக்க நேரம்ல இல்லை என்ன உணர்வு இருந்ததோ அதே உணர்வு வந்து எனக்கு வந்து நான் வாஷிங்டன்ல திருமணம் ஆக்ட் பண்ணும் பொழுதும் எனக்கு இருந்தது. அங்கே வந்து ஒரு நல்ல தமாஷ் நடந்தது. என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து வாஷிங்டன்லேயும் நியூயார்க்கு அப்புறம் வந்து ஹூஸ்டன் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போய் தான் நாங்கள் வந்து அந்த ஷூட்டிங் பண்ணோம். அப்போ ஒரு ஒரு இடமா போகும்பொழுது வந்து என்னாச்சு, கொட்டாயம் பேக்கரி பேர்னு ஒன்று உண்டு, அதில் வந்து இவர் இவரே வந்து டைரக்ஷன் பண்ணி அங்கே ஒரு சாஸ்திரிகளை இவரும் இன்னொருத்தரும் ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணாங்க. அங்கே வந்து நம்ம நிறைய பல் சட்டை ஏதோ கைட்டி வச்சார், அது அப்படியே மறந்துட்டார். அது கொட்டாயம் பேக்கரி பேருன்றது ரொம்ப பெருசு, எந்த கோடி எந்த பக்கம் தேடுறதுன்னே தெரியாது. அந்த பக்கம் சுற்றி சுற்றி தேடி கடைசியில் கண்டுபிடிச்சிட்டோம் அவருடைய பல் செட்டை. ஸோ கோப்பு பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ அவரை வந்து வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு இல்லை, அவர் தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். ஆனால் அதே நேரத்தில் அவருடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், மன சந்தோஷத்தோடு இருக்கணும், அவங்க குடும்பத்தாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டேன். இந்த நேரத்தில் எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். வணக்கங்க கோபு சார், இன்னும் ஒரு ஆயுஷ் நல்லா இருக்கணுங்க. அதுதான் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உங்கள் ஆயுஷ் பூரா நல்லா இருக்கணும், எங்கள் ஆயுர் ஆரோக்கியத்தில் நல்லா இருக்கணும். உங்கள் நீங்கள் இருக்கிற காலத்தில் நாங்களும் இருக்கிறோம் இப்போது, அது நினச்சா எங்களுக்கு பெருமையாக இருக்குது. உங்கள் ஆசீர்வாதம் எப்போவுமே எங்களுக்கு இருக்கணும். விஷ் ஆல் தி பெஸ்ட்டுங்க. ஸ்ரீதர் சார் படம் பார்க்க போகும்போதெல்லாம் எனக்கு காமெடி ரொம்ப ரசிப்பேன். அதுக்கு கோபனுடைய கான்ட்ரிபியூஷன், அதுலேயும் பர்டிகுலராக காதலிக்க நேரம் இல்லை, ஊட்டி உறவு, இந்த மாதிரி எல்லா படம் பார்க்கும்போது இந்த மாதிரி காமெடி எழுதணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய இது காசைதான் கடவுளோட ட்ராமா பார்த்துட்டு எங்கள் பெரிய பிரதர் முருகன் வந்து அவரையே கூப்பிட்டு ஃபஸ்ட்டு டைம் நீங்களே டைரக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணி அந்த காசைதான் கடவுளை ரொம்ப பெருசாக போச்சுன்னா அதனுடைய கான்ட்ரிபியூஷன், அவருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரிமார்க்கபிள். நான் திருப்பி அந்த படத்தை எடுக்கணும்னு யோசித்தேன். யோசிக்கும்போது ரெண்டு விஷயம் அதில் மைனஸாக இருந்தது. ஒன்று, தேங்காய் சீனிவாசன் மாதிரி ஒரு ஆள் பண்ண முடியுமான்னு தெரியல. ரெண்டாவது, கோப்பு சாருக்கு வயசாகி போச்சு, இப்போ அவரால் இந்த ஃபார்முல பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால் அந்த ஐடியாவை ட்ராப் பண்ணிட்டேன். எனக்கு அவர் வந்து எனக்கு ஒரு பெரிய ஆதங்கம் ஒன்று இருந்தது. 1958-59 ஏப்ரல் ஜனவரி 23rd மாமியார் மச்சிமருமான்ற படம் ரிலீஸ் ஆச்சு. அதுதான் முதல் முதல்ல டைட்டில் என் பேர் தயாரிப்பு நிர்வாகம் எம் சரவணன் வச்சுருந்தேன், போட்டிருந்தது. ரொம்ப சந்தோஷமாக தேட்டருக்கு போயிட்டு இருந்தேன். மூணாவது நாள் பார்த்தா தேட்டரில் படம் ஓடலை. ஸோ மனசு கஷ்டமாக போச்சு. முத முத நம்ம ஒரு படத்தில் ஒர்க் பண்ண படத்துக்கு பேர் வரலையேன்னு அந்த ஆதங்கம் ரொம்ப வருது. 31 வருஷம் கழித்து கோபுவனுடைய கான்ட்ரிபியூஷனோட பாட்டி சொல் தட்டாது மறுபடியும் எடுத்து அத்தையை பாட்டி ஆக்கி எடுத்து அந்த படம் சிலு ஜூபிளாகி கலைஞரை வச்சு விழா எடுத்து ரொம்ப நல்லா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு காரணம் கோபு தான். கோபனுடைய கான்ட்ரிபியூஷன் ரிமார்க்கபிள் என் மா பாட்டி சொல் தட்டாது. ஏற்கனவே அவர் டிவி சீரியலுக்காக பட்டம் பறக்குதுன்னு எழுதியிருந்தார். இந்த மாமியார் மச்சி மருமான்றது வந்து கங்கத் கோடை நாளேன்னு மராட்டி படம், ஹிந்தினே எடுத்திருக்காங்க ஏற்கனவே. அந்த படத்தை வந்து போடாததுக்கு காரணம் அதில் சீரியஸ்னஸ்ஸாக பண்ணிட்டாங்க. பாட்டும் கிளாசிக்கல் சாங்கு, சீனலும் க்ளோஸ் பண்ணுது. அந்த இதை கம்ப்ளீட்டாக கலரை மாற்றி ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் பாட்டியை கேரக்டர் ஆக்கி ரொம்ப நல்லா பண்ணார் கோபு சார். கோபனுடைய கான்ட்ரிபியூஷன் அந்த படத்தில் ரிமார்க்கபிள். அது ஒரு சிலுட்டி பிடி பிக்சர் போய் ஒரு கலைஞரை வச்சு விழா எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு மிஸ்டர் கோபனுடைய கான்ட்ரிபியூஷன், சித்திரையில கோபனுடைய கான்ட்ரிபியூஷன் ரிமார்க்கபிள். அது நெவர் ஃபர்கெட்டேனா எனக்கு அந்த 30 வருஷமாக இருந்த ஆதங்கம், மனசுக்குள்ளே இருந்த வருத்தத்தை போக்குனது கோப்பு தான். கோப்புக்கு எப்போவுமே நான் நினச்சிருவேன் அவரை பற்றி. அதை தவிர ரெண்டு படம் எழுதினார். சில படங்கள் அமையுது, சில படம் அமையிறது இல்லை. ஆனால் அவருடைய ஒர்க்கை பொறுத்தவரையிலும் எல்லாத்துலேயும் அவர் கிளாஸ் நம்பர் ஒன் காமெடி. இன்றைக்கி காமெடி எழுதுறதுக்கு கோப்பு அளவுக்கு இன்னொருத்தர் இருக்காரான சந்தேகம் எனக்கு. அந்த அளவுக்கு அருமையான காமெடி எழுதுனா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவருடைய மனைவிடா எனக்கு 80வது பர்த்டே கூட நான் போயிருந்தேன், ஞாபகம் இருக்குது எனக்கு. அவருக்கு கல்யாண மண்டலத்தில் மாம்பழத்தில் இருந்தது. இப்போ இந்த சுச்சுவேஷனில் அவருடைய 90th பர்த்டேக்கு வந்து நேரில் பார்க்க முடியல. இருந்தாலும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். அவர் இன்னும் நீடோடி வாழணும், எல்லாம் வரல, இறைவன் அவருக்கு அருள் புரியணும்னு சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு திருமண விழாவில் எங்கள் தகப்பனார் டைரக்டர் ஸ்ரீதரை சந்தித்தார். அப்பொழுது ஸ்ரீதரிடம், உங்கள் படங்களை எல்லாம் தவறாமல் நான் பார்க்கிறேன், எல்லாம் மிகவும் அருமையாக, நல்ல ஸ்கிரிப்டு அண்ட் வசனங்கள், அந்த எங்கேயும் லேக் இல்லாமல், அனாவசிய சீன்கள் இல்லாமல் விறுவிறுவிறு என்று கதையை அமைக்கிறீர்கள்.
உங்கள் படம் அருமையாக அமைவதற்கு காரணம் உங்களுடைய திறமையே என்று புகழ்ந்தார். அப்பொழுது ஸ்ரீதர் சொன்னார், அதற்கு காரணம் நான் மட்டுமல்ல என்னுடைய உதவியாளர்கள், அவர்களும் என்னுடன் கூட சேர்ந்து கதையை அமைப்பதில் கவனம் செலுத்துவார்கள். அதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டுமென்றால் திரு கோபு அவர்கள், அவர் வந்து மிகவும் திறமைசாலி. நான் ஏதாவது காம்ப்ரமைஸ் செய்தால் கூட அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார். அது சரியாக இல்லை, அது எடுத்து தான் ஆக வேண்டும், சரிப்பட்டு வராது இது வைத்தால் என்று போராடுவார். அவ்வளவு ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் அவர். அந்த மாதிரி எனக்கு ஒரு உதவியாளர் கிடைத்தது என்னுடைய சக்ஸஸ்க்கு ரீசன் அப்படி என்று அவர் கோபுவை புகழ்ந்து சொன்னார். அப்பொழுது எங்கள் தகப்பனார் சொன்னார், நான் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு படத்தை எடுக்க விரும்புகிறேன், நான் ஒரு பெரிய செட்டு போட்டிருக்கேன் ஒரு ஹிந்தி படத்துக்காக, அது 10 நாள் தான் மாதம் ஷூட்டிங் இருக்குது, மீதி 20 நாள் செட்டில் வந்து காலியாக இருக்குது. அதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம், உடனே ஒரு 20 நாள் 30 நாள் எடுக்கிற மாதிரி ஒரு கதை அம்சத்தோடு ஒரு படம் எடுக்கணும், அதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட இருந்தால் சொல்லுங்கள். அப்போ அவர் சொன்னார், என்கிட்ட இல்லை பட் கோபியிடம் ஒரு கதை இருக்கிறது, அவர் தயார் பண்ணி வச்சுருக்கிறாரு, அது நாடகமாகவும் நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் நாடகத்தை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அது அருமையாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு குறுகிய காலத்தில் எடுக்க முடியும், அது ஒரு குறுகிய பட்ஜெட்லையும் எடுக்க முடியும். உடனே எங்கள் சகோதரர் முருகனை எங்கள் தகப்பனார் கூப்பிட்டு, நீ போய் அந்த ட்ராமாவை பாருப்பா, பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லு அப்படின்னாரு. அப்போ முருகன் போய் படத்தை ட்ராமாவை பார்த்து விட்டு எங்கள் தகப்பனாரிடம், அருமையாக இருக்கிறது, இது கண்டிப்பாக நாம் நினைக்கிறபடிக்கு குறுகிய காலத்தில் விறுவிறு என்று எடுக்க முடியும் என்று கூறினார். இந்த மாதிரி அது யோசிச்சுட்டு இருக்கும்போது தகப்பனார் வந்து அவரை மீட் பண்ணுவார், சொல்லுப்பா கோபுவை வந்து நேரில் பேசுவோம். அப்போ கோபு வந்தார், கோபியிடம் எப்படி பண்ணலான்னு நினைக்கிறீங்க, எனக்கு வந்து 20 நாள் அந்த செட்டு காலியாக இருக்குது, அதில் எனக்கு ஷூட்டிங் நடக்கணும், அந்த செட்டை போய் பாருங்கள், அதுக்குள்ளாரியே உங்கள் கதையை அமைச்சு படமாக எடுக்க முடியுமா பார்த்து சொல்லுங்கள், ஆனால் நான் வேறு எதுவும் இதுக்கு செட்டு போட மாட்டேன், இருக்கிற செட்டு 2 செட்டு இருக்குது, அந்த 2 செட்டுக்குள்ளாரியே நீங்கள் படத்தை முடிக்கணும், அப்படி உங்கள் கதை அமைப்பு இருந்தால் நீங்கள் பண்ணி கொடுங்க. அவர் உடனே செட்டை போய் பார்த்துட்டு வந்து சொன்னார், இது தாராளம் எனக்கு, இதை விட நாங்கள் வந்து ட்ராமாவில் ஒரு சின்ன ஃப்ளாட்டை கட்டிக்கிட்டு நாங்கள் நடிச்சிக்கிட்டு இருக்கோம், இந்த செட்டில் நான் மிகவும் அருமையாக எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு வேண்டியதெல்லாம் ஒரு நல்ல திறமையான நடிகர்கள் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் ஃபாதர் பேசும்பொழுது, முத்துராமன் ஸ்ரீகாந்த் இவங்களெல்லாம் போட்டு நீங்கள் பண்ணலாமே அப்படின்னு, தாராளமாக நான் அவங்களெல்லாம் வச்சு எடுக்கிறேன், எனக்கு மனோரமா வேணும், அடுத்தது லக்ஷ்மி ஹீரோயின், அந்த மாதிரி ஒரு 4-5 பேர், தேங்காய் சீனிவாசன் எனக்கு அவசியம் வேணும், இது மெயின் கேரக்டர் அவர் மேலே தான் போகுது, அவரையும் எனக்கு கொஞ்சம் நீங்கள் புக் பண்ணி கொடுத்துருங்க, நீங்களே எல்லாம் பொறுப்பெடுத்து பண்ணுங்கள், முருகன் இருக்கிறாரு, நீங்களும் முருகனுமே எடுங்க, முருகனையும் நான் வந்து தயார் பண்ணுறேன், நம்ம சின்ன படங்கள்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதுக்காக அவரே இங்கே கலந்துக்கிட்டு யாரை புக் பண்ணணுமோ எப்படி பண்ணணுமோ பண்ணி எனக்கு குறுகிய காலத்தில் எடுத்து கொடுங்க, படம் நல்லா இருக்கணும், குறுகிய காலத்தில் எடுத்து சொன்னீங்க அதனால் நான் ஏதோ ஒன்று எடுத்து கொடுத்துட்டேன்னு சொல்லக்கூடாது, இல்லை இல்லை கவலைப்படாதீங்க நான் அப்படியெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், மிகவும் அருமையாக எடுத்து கொடுக்குறேன்றாரு. அதே மாதிரி விறு 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 என்று அந்த 20-25 நாளில் அந்த படத்தை முடித்து கொடுத்தாரு, ஒரு குறுகிய பட்ஜெட்டில் எடுத்து கொடுத்தாரு. இதை வந்து எல்லாம் முடித்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முருகன் போய் அப்ரோச் பண்ணார். அப்போ தியேட்டருக்காரங்க, என்ன சார் நீங்கள் சிவாஜி வச்சு இவரெல்லாம் வச்சு படம் எடுக்கிறீங்க, ஜெமினி கணேசன்லாம் வச்சு எடுக்கிறீங்க, அதெல்லாம் விட்டுவிட்டு என்னமோ ஒரு சின்ன படத்தை என் தியேட்டர் கொடுக்குறேன்றீங்களே, பெரிய படம் எதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொன்னார் அந்த தியேட்டர் முதலாளி, பைலட் தியேட்டர் சென்னையில். சரி நாங்கள் வந்து கொடுக்குறோம், இந்த படத்தை நீங்கள் போடுங்க, இதை நீங்கள் ரிலீஸ் பண்ணி நல்லா ஓட்டி கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் எடுக்கிற படங்களை உங்களுக்கு கொடுக்குறோன்னு எங்கள் ஃபாதர் சொன்னார். இந்த மாதிரியாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ண ஒத்துக்கிட்டார் அந்த முதலாளி. படம் ரிலீஸ் ஆச்சு, முதல் ஷோவில் கூட்டமே வரலை, எல்லோரும் படம் பார்த்துட்டு வெளியில் வர போகும்போது எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு எங்கள் ஃபாதர் பார்த்துக்கிட்டே இருந்தார், தியேட்டர் முதலாளியும் பார்த்துக்கிட்டு இருந்தார். படம் பார்த்து வெளியில் வந்தவங்கள்லாம் படம் ஓஹோன்னு இருக்குது, சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க, தேங்காய் சீனிவாசன் என்னமா ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு ரசிச்சுக்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே வெளியில் நின்றுட்டு இருந்த ஜனங்கள்லாம் தேட்டருக்குள்ளார வந்துட்டாங்க, மட மட என்று அடுத்த ஷோ ஃபுல்லாச்சு, அதுக்கு அடுத்த ஷோ ஃபுல்லாச்சு, இப்படியாக அந்த படம் வந்து பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. இதுக்கெல்லாம் காரணம் கோபு, கோபுவின் திறமை, அவருடைய வசனங்கள்,
அவருடைய செட்டை ஷூட்டிங்கில் வந்து விறுவிறுவிறு என்று நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் கச்சிதமாக எடுத்தார். மொத்த படமும் 30 ரோலில் முடித்தார். எப்போவுமே அப்போல்லாம் ஒரு ஒரு ரோல் வந்து 1000 அடி, 30 ரோலில் அந்த படத்தை முடித்தார். அது வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடுற படமாக இருந்தது. படம் பார்த்துட்டு வரவங்கெல்லாம் குடும்பத்தோடு வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க, ரசித்தாங்க. இந்த மாதிரி ஒரு அருமையான படம் எடுத்தார் கோபுவை, நாங்கள் என்றென்றும் மறக்க மாட்டோம். ஒரு திறமையான டைரக்டர், நல்ல டைரக்டர். அனைவருக்கும் வணக்கம். நான் இயக்குனர் எஸ் பி முத்துராமன் பேசுகிறேன். முதல்ல நம்முடைய சித்திரலயா குரூப் சாருக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். 90 வயசு 91 வயசாக இருக்குன்னா அவருடைய இளமை இன்னும் போகல. அந்த இளமை இன்னும் இருக்குது, அந்த வேகம் இன்னும் இருக்குது. ஸ்ரீதர் சாரும் கோப் சாரும் பால்ய பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதிலிருந்து நண்பர்கள். நண்பர்களாக மட்டும் இல்லை, அப்போவே விளையும் பயிர் மூலையில் தெரியுங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து பள்ளியிலேயே நாடகங்கள்லாம் போட்டு நல்ல பேர் வாங்கிட்டாங்க. ஸ்ரீதர் சாருக்கு சினிமாவில் 2-3 படங்களுக்கு கதை வசனம் எழுதுகிற வாய்ப்பு கிடைச்சிது. கோப் சார் என்ன செஞ்சார்னா, ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் போய் வேலை செய்ய ஆரம்பித்தார். அப்படி போயிட்டுருக்கும்போது ஸ்ரீதருக்கு நல்ல பேர் வந்து கார் வாங்குற அளவுக்கு அவர் வளர்ந்தார். கார் வாங்கின உடனே நம்முடைய பாலிய நண்பர் கோபுவை மறக்க முடியுமா? உடனே கோபு வேலை செய்கிற இடத்துக்கு போய் பார்த்தார். பார்த்த உடனே, வா ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம், நான் கார் வாங்கியிருக்கேன்னு சொல்லி கோப் சாரை காரில் ஏற்றிக்கிட்டார். ஏற்றிட்டு போகும்போது கோப் சாருக்கு அந்த ஸ்பீடா மீட்டரில் 90 மைல் 100 மைல் தான் போட்டிருந்தது. உடனே, ஏப்பா 90 மைல் 100 மைல் தான் போட்டிருக்க, போக முடியுமா 90 மைல் 100 மைல்னா? அப்படியா, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸலேட்டர் ஸ்ரீதர் சார் அமர்த்த அது 90 மைல் ஸ்பீடில் பிச்சுக்கிச்சு. அன்றைக்கி அந்த சேர்ந்த இணைப்பு ஸ்ரீதர் கோபு அப்படிங்கிற இணைவோடு சேர்ந்து 90 மைல் 100 மைல் ஸ்பீடில், அது எத்தனையோ மைல் ஸ்பீடுக்கு போய் தமிழகத்தில் அந்த கூட்டணியினுடைய பெயர் இன்றைக்கு நிலைக்கிற அளவுக்கு நிலைச்சிருந்தது. காரில் இணைந்தவர்கள் விடிவெள்ளி என்கிற படத்தில் இணைந்து பணியாற்றினார்கள். அதன் பிறகு கல்யாண பரிசுங்கிற படத்துக்கு வசனம் எழுதினாங்க. நெஞ்சில் ஓராலயம், நீண்ட சொர்க்கம், போலீஸ்காரன் மகள், காதலிக்க நேரமில்லை என்று அவருடைய இணைந்த பணி தொடர்ந்தது. அதில் காதலிக்க நேரமில்லை என்ற படத்தை யார் மறந்திருக்க மாட்டீர்கள்? அதில் எல்லா காட்சிகளிலையும் நகைச்சுவையிருக்கும். ஒவ்வொரு நடிகரும் அதை சிறப்பாக செய்திருப்பார்கள். அதே போல் பாட்டு அப்படி காதலிக்க நேரமில்லைங்கிற படத்தை நினைச்சாலே சிரிப்போம். அந்த அளவுக்கு இவருடைய பணியும் அதில் சிறப்பாக அமைந்திருந்தது. இப்படி 8 படங்களுக்கு அவரோடு பணியாற்றிய கோபு அவர்கள் தன்னுடைய நாடகம், பழைய நாடக பழக்கம் இருக்கா பள்ளிக்கூடத்து பழக்கம், அது போகலை. ஆகவே சென்னையிலேயும் நாடகம் போட ஆரம்பித்தார். அதில் அவர் முத போட்ட நாடகம் காரணம் கேட்டு அணிகிற நாடகம், அதில் ஆட்சி மனோரமாக நடித்தாங்க. அதன் பிறகு அவருக்கு செய்த நாடகம் காசிதான் கடவுள்டா. இந்த காசிதான் கடவுள்டா மிகுந்த நகைச்சுவை மிகுந்த நாடகம். செட்டியாருடைய பழக்கமே நல்ல நாடகங்களை வந்து அவர் சினிமா எடுப்பார். காசிதான் கடவுள்டா நாடகத்தையும் சினிமா எடுப்போம்ப்பா அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க. சரி, அதுக்கு யார் டைரக்டராக போடுறது அப்படின்னு பேசும்போது, இவ்வளவு நல்ல கதை வசனம் எழுதி ஸ்ரீதரோடு பணியாற்றி திரையுலகத்திலேயே இருக்கிற அந்த கோபையே டைரக்டராக்கணும் என்ன அப்படின்னு முடிவுக்கு வந்து காசிதான் கடவுள்ன்ற படத்துக்கு கோப் சாரியே டைரக்டராக போட்டாங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. எல்லா நடிகர்களும் அதில் சிறப்பாக இருந்துச்சு. பாடல் எல்லாமே சிறப்பாக வந்து அந்த படத்தின் மூலமாக நம்முடைய கோப் சார் அவர்கள் டைரக்டராக அறிமுகமானார்கள். ஆகவே ஏவிமலை எத்தனையோ டைரக்டர்கள் அறிமுகமானாங்க. அந்த வரிசையில் நம்முடைய கோப் சார் அவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நான் பெருமையோடையும் மகிழ்ச்சியோடையும் தாய் வீட்டின் சார்பில் நான் தெரிவிச்சுக்க ஆசைப்படுறேன். அதன் பிறகு ஏவிஎம்லேயே உலகம் பிறந்த எனக்காகனு சத்யராஜ் கவிதமே நம்முடைய கவுண்டமணி செந்தில் இவங்களெல்லாம் வச்சு ஒரு படம் பண்ணோம். அந்த படத்தை நான் இயக்கினேன். அந்த படத்தில் அவர் கதை வசனகர்த்தாவாக இருந்து என்னோட பணியாற்றினார். அப்போ தான் தெரிஞ்சது, அவர் கதை வசனம் எழுதும்போது மட்டும் நகைச்சுவை இல்லை, வாழ்க்கை முழுதுமே சிரிச்சுக்கிட்டு வெத்தலை பார்க்க போட்டுக்கிட்டு ஓவான்னு சொல்லி எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நகைச்சுவை உணவு உள்ள ஒரு எழுத்தாளர் அவர். அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். ஆகவே அவரோடு பணியாற்றுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுங்கிறத உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். ஆகவே நம்முடைய கோப் சார் அவர்கள் ஸ்ரீதர் சாரோடு இணைந்து தமிழகத்தினுடைய திரையுலகத்தில் அது ஒரு முத்திரை, அது ஒரு அத்தியாயம். எங்களுக்கெல்லாம் அவர் ஸ்ரீதர் சாருடைய டேக்கிங்ஸு, அந்த வின்சென்ட் சுந்தரத்தினுடைய கேமரா, இதெல்லாம் தான் எங்களுக்கு அப்போ பாட புஸ்தகம். அந்த மாதிரி அவரோடு பணியாற்றிய கோப் சார் அவர்கள் ஸ்ரீதர் இல்லைன்னா கோபு இல்லை,
கோபு இல்லைன்னா சிதில்லை. அது மாதிரி நம்முடைய கோபுசாரர்கள் எல்லாரையும் சிரிக்க வச்சு எங்களுக்கு இருந்த இறுக்கத்தை எல்லாம் போக்கி மன மகிழ்ச்சியை கொடுத்ததுக்காக கோபுசார் அவர்களை மனம் திறந்து பாராட்டுவோம், மனம் திறந்து வாழ்த்துவோம். வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று சொல்வார்கள். சிரித்து கொண்டே இருக்கிற நம்முடைய கோபுசாருடைய உள்ளம் போல அவர் உயர்ந்திருக்கிறார், இன்னும் உயர வேண்டும். அவருடைய புகழ் என்றைக்கும் விளக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்த பிறந்தநாள் விழாவில் நம் அத்தனை பேருடைய நன்றி இழங்க வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். வணக்கம். வாழ்க கோபு, வாழ்க கலை, வாழ்க ஸ்ரீதர். நான் ஃபர்ஸ்ட் கோபு சாரை பெண்ணீர் அடையில் ஆக்ட் பண்ணும்போது தான் பார்த்தேன். பார்த்த உடனே அவரோட ஒரு நட்பு ஏற்பட்டுச்சு. He took a special interest in me and taught me so many things எல்லாம். அந்த நாளாக எங்களுடைய நட்பு அதிகமாகி அப்புறம் எங்களுக்காக அவர் ஒரு ட்ராமா எழுதி யூனிட்டி கிளப்னு ஒரு ட்ராமா ட்ரூப் மூலமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த நாடகத்தை போட்டுக்கிட்டு வந்தோம். குறிப்பாக என்னோட சொல்லும்போது பல டிஸ்கஷனுக்கு என்னை கூப்பிடுவார். அவர் எங்கிட்ட ரொம்ப சகஜமாக பழகுவார். இதை வந்து அவர் வந்து எனக்கு ஒரு குரு மாதிரி. நான் அதுக்கு முன்னாடி டைலாகோ இல்லை சினிமா கதைகளை பற்றியோ டிஸ்கஸ் பண்ணதே கிடையாது. இது எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்ததே கோபு சார். அதனால அவர் பல படங்களுக்கு போகிறபோது டிஸ்கஷனில் என்னையும் கூப்பிடும், நானும் போவேன். அவர் எப்படி எழுதுறாரு, அவருடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எப்படி, எல்லாத்தையும் நான் வாட்ச் பண்ணுவேன். அண்டு பல நேரங்களில் நான் ஏதாவது எழுதினா அதை கரெக்ட் பண்ணியும் கொடுப்பாரு. ஆக இன்னைக்கு நான் ஒரு காமெடியெலாம் இருக்கேன்னா அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவரே கோபு சார் தான். கண்டிப்பாக அவர் மாதிரி காமெடி சென்ஸ் உள்ள ஒரு ஆத்தரை நான் பார்த்தது இல்லைன்னு கண்டிப்பாக சொல்வேன். ரொம்ப நேட்டிவ் ஹியூமர், எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு ஹியூமர், ஒரு ஆபாசம் டபுள் மீனிங் இதெல்லாம் இல்லாத ஒரு ஹியூமர், ரொம்ப ஹெல்த்தியான ஹியூமர். அவர்கிட்ட தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தது. அதே மாதிரி நான் வந்து ஒரு படத்துக்கு கதை வசனம், அதான் கமலஹாசன் என்னுடைய படத்தில் நடிச்சது. அந்த படத்தில் அந்த படத்துக்கு கதை திரைக்கதை மாத்திரம் நான் எழுதினேன், வசனம் கூட கோபு சார் தான் எழுதினார். மாலை சூடவான்னு பேர் அந்த படத்துக்கு. அது மாதிரி எனக்கு பல விதங்களில் டைலாக் எழுதவும், டைலாக் எப்படி கன்சீவ் பண்ணுங்கிறதும், கதையை எப்படி அமைக்கணுங்கிறதும், இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து எனக்கு குருவாக இருந்தவர் கோபு சார் தான். இதை தவிர தனிப்பட்ட முறையிலையும் எங்களுக்குள்ள நட்பு உண்டு. பல விஷயங்களை பற்றி அடிக்கடி நாங்கள் பேசுவோம். அவர் மேலே எனக்கு மிக 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 பெரிய ஒரு மரியாதை என்றைக்குமே உண்டு. இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன்னா அதுக்கு ஒரு மெயின் காரணம் கோபு சார் தான் நான் சொல்வேன். அதே சிரிப்பு, அதே பழக்க வழக்கங்கள், அதே நட்புணர்ச்சி, இதெல்லாம் அவர்கிட்ட கொஞ்சம் கூட பெசகாமல் இன்னி வரைக்கும் இருக்கிறது கோபு சார் ஒருத்தர் தான். அவர் வந்து நெடுவழி வாழணும், பல பேருக்கு அவர் வந்து ஒரு கைடாக இருக்கணும். அவருடைய நகைச்சுவை சென்ஸ் வந்து பல பேர் புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஸோ என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆளுங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு, அப்பா, திரை உலகத்தில் கோபு சார். எல்லாருக்கும் வணக்கம். என்னை முதல்ல தெரியுதா உங்களுக்கு, எங்கள் அப்பா வந்து காதலிக்கிறதுங்கிறது வந்து பெரியவாங்க என்ன நினைப்பாங்களோ விரைந்துக்கிட்டு பார்த்துட்டு இருந்த காலத்தில் நடித்த ஒரு காதலிக்கு நேரம் இல்லைங்கிற படத்தில் நான் நடித்தேன். சித்ராலயா ஸ்ரீதரும் கோபு எங்களுக்கு ரைட்டர். அதாவது அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு கண்கள். தமிழ்நாட்டில் வந்து எத்தனையோ பெரிய நிறுவனங்கள் இருந்தது. ஏவிஎம், வாகினி ஸ்டுடியோ, ஜெமினி ஸ்டுடியோ, எஸ்எஸ் வாசன் சார், உங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய நிறுவனங்களில் சித்ராலயாங்கிறது ஒரு அதுவும் ஒரு பெரிய டாப் நிறுவனம் ஆயிடுச்சு. அந்த பெரியலால் ஷூட்டிங் இருக்குன்னு சொன்னோன்னா கோபுக்கிட்ட, ஐயோ நான் என்னால் முடியாது கோபு. அப்போ ஏன் நீ படத்தில் நடிக்கிறது வந்து எப்படி, அது அப்படி தான் இருக்கும், நாங்கள் எப்படி போ, பயப்படாத அப்படின்னு சலிச்சுக்குவார். அப்புறம் நாங்கள் சிரிச்சுக்கோம். கோபு இல்லைன்னா என்னமோ போல் ஆகிடும் எங்களுக்கு. எல்லா படமும் தான் சிரிக்க மாட்டார், ரொம்ப சீரியஸாக சொல்லுவார். அது சொல்கிறதுக்கே எங்களுக்கு சிரிப்பு வந்துடும். ஒரு சீன் இருக்கு உங்களுக்கு தெரியுமா, பாலையா சாரும் எனக்கு அண்ணனாக போட்ட நாகேஷும் ரெண்டு பேரும் ஒன்றுமே தெரியாத மாதிரி எல்லோரும் நாங்கள்லாம் பிக்னிக் போடுவோம். காதலிக்கு நேரம் பாட்டு, அந்த பாட்டு எடுக்கிறதாக பிக்னிக் போகும்போது
இவங்க ரெண்டு பேரும் இட்ல வீட்ல பேசிக்கும் போது முடிவு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க கேட்க மாட்டீங்க வேண்டாம் இவங்க வேண்டாம் அப்படின்னு கத்துவேன் இப்படி எல்லாம் நடிக்க வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு கோபுக்கு இயற்கையா வந்திருக்கோம் நம்ம தெரியல அந்த எழுத்துலயும் சரி ஸ்ரீதர் சரிபாதி என்ன கோபு சரிபாதி அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா அந்த ஈக்குவல் ஆகும் எல்லா படத்தையும் நான் பார்த்துட்டேன் கோபு கோபு ஃபேமிலி திருவள்ளிக்கேன்னு இருப்பாங்க கமலா அம்மா என்ன ரொம்ப ஸ்வீட்டாக என்கிட்ட பழகுவாங்க பேசுவாங்க அவங்களே அவங்க பெரிய ரைட்டர் எனக்கு சந்தோஷம் அவங்களோட எந்த அளவுக்கு நான் பேசுறது எனக்கு வாய்ப்பு கோபு இன்னைக்கு நீங்கள் பேசணும் இந்த தலையெல்லாம் நினச்சி போச்சு அது ஜெமினி பற்றி பேசும்போது கூட சார் இவ்வளோ கொஞ்சம் அழகாக இருக்குன்னா டைப் பண்ணிக்கலாம் சினிமா ஆர்டிஸ்ட்டுன்னு அப்புறம் நினச்சேன் என்னத்த இனிமேல் எல்லா சினிமா எல்லாம் பார்த்தாச்சு எல்லாருக்கும் யாருக்கு தெரியாது இது ஒரிஜினல் முடியல ஒரிஜினல் முடியலன்னு எல்லாருக்கும் தெரியும் சரியா வணக்கம் 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 சித்ராலய கோபு அவர்கள் 90th பர்த்டே வாழ்த்துக்கள் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுத்துட்டு நல்லா 100 பர்த்டே கூட நீங்கள் பண்ணிக்கிட்டு எங்களை எல்லாம் கூப்பிடணுங்க நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் இந்த கருணா இல்லைன்னா நம்ம எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்போம் உங்களோட 90th பர்த்டே நாங்கள் எல்லாம் காதலிக்க நேரமில் ஆக்ட் பண்ணும்போது ஆனியர் டேமில் நாங்கள் எல்லாம் ஒரு ஃபேமிலியாக பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி நாங்கள் எல்லாம் பழகியிருக்கோம் அந்த படம் எப்படி ஜாலியாக இருந்ததோ நாங்களும் அங்கே அப்படியே ஜாலியாக சந்தோஷமாக அந்த படத்தில் ஆக்ட் பண்ணுற ஃபீலிங்கே வரல அவருடைய டைலாக் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நாங்கள் 3 ஜோடிங்க நானும் ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரன் ஃபஸ்ட்டு படம் அவருக்கு என் கூட ஆக்ட் பண்ணியிருக்காரு முத்துராமன் காஞ்சிநாத் சச்சு நாகேஷ் பாலையா நாங்கள் எல்லாம் ஒரு யூனிட்டாக ஆக்ட் பண்ணோம் அந்த படத்தில் அப்புறம் சித்ராலய கோபு அவர் வந்து நான் வந்து அந்த படத்தில் ஆக்ட் பண்ணும்போது ஒரு சீன் நைட் ஷூட்டிங் அந்த நைட் ஷூட்டிங்கில் வந்து நான் ரவிச்சந்திரன்கிட்ட ஒரு டைலாக் பேசணும் உங்கள் தலையில் வந்து பக்கெட் போடுற பதில் ஒரு பாறாங்கல் போட்டுருக்கணும்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லுவேன் நான் வந்து அந்த காலத்தில் நைட் ஷூட்டிங் நான் சொன்னேன் பாறாங்கல் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன் இப்போ கூட சித்ராலய கோபு அவர்கள் என்ன சொல்லுவார்னா என்ன பார்த்தோன்னே ராஜஸ்ரீ உனக்கு தமிழ் எழுதி எழுதி நான் எனக்கு தெலுங்கு வந்துடுச்சு இவனுக்கு தமிழ் வந்தது பாறாங்கல்லும் பாறாங்கல்னு சொல்லுவேன் சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்புறம் வந்து சித்ராலய கோபு அவர் ஒய்ஃபு பசங்க நாங்கள்லாம் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணுவோம் சித்ராலய கோபு அவர் எழுதின ரெண்டு படத்தில் நான் ஆக்ட் பண்ணேன் காதலுக்கு நேரமாக அப்புறம் வந்து கதை கோழி அதில் கூட ரொம்ப நல்ல கேரக்டர் இருந்தது நல்ல 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 டைலாக்ஸ் எல்லாம் இருந்தது அதில் அந்த ரெண்டு படம் அவரோட ஆக்ட் பண்ணேன் அந்த காதலுக்கு நேர்மையில் வந்து 3 எடுத்தாங்க ஹிந்தி ஃபஸ்ட்டு தமிழ் எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஹிந்தி தெலுங்கு அந்த 3 படத்துலேயும் நான் தான் ஆக்ட் பண்ணேன்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சித்ராலய கோபவர்களுக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் என்னோட அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய திரு சித்ராலயா கோபு சாருக்கு இன்றைக்கி பிறந்த நாள் வாழ்த்து வயசு இல்லை வணங்குறேன் சார் சினிமா நடிப்பு என்னன்னு தெரியாமல் தான் என்னுடைய முதல் படமான வெண்ணிராடையில் நடிக்க வந்தேன் டைரக்டர் ஸ்ரீதர் சாருக்கு சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டு நடிக்கணும் இல்லைன்னா அசாத்தியமாக கோபம் வரும் அனுபவம் இல்லாதனால என்னால் அவருடைய ஸ்பீடுக்கு கோப்ப பண்ணி நடிக்க முடியலை அதே பொறுமையாக நிதானமாக நீங்கள் டயலாக் சொல்லி கொடுக்குறப்ப எனக்கு நல்லாவே புரியும் நீங்களும் சிவிஆரும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலன்னா அந்த படத்தில் தொடர்ந்து நான் கடைசி வரைக்கும் நடிச்சிருப்பேனாங்கிறதே சந்தேகம்தான் வற்றாத ஜீவநதியாக பெருகி வர்ற அன்பும் பாசமும் தான் உங்களுடைய தனி சிறப்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல எனக்கு வீட்டுக்கு வீடு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ட்ராமா பார்க்க சொன்னீங்க நானும் வந்து பார்த்தேன் அந்த ட்ராமா முடிஞ்சு எல்லாரும் வெளியில் போயிட்டாங்க நீங்கள் என் எதுக்க இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு வந்து நின்று அப்படி கோபமாக பார்த்தீங்க எனக்கு என்னென்ன புரியலை ஹோல் ஆடிட்டோரியம் அப்படியே ரோல் ஆகி சிரிக்குது உனக்கு ரசனையே கிடையாதா நீ வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் முகத்தில் எந்த விதமான எக்ஸ்ப்ரெஷனும் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே உட்கார்ந்துருக்கே நீ என்ன ஜடமா அப்படின்னு கேட்டீங்க சாரி சார் எனக்கு அந்த காமெடியும் எனக்கும் ரொம்ப தூரம் என்னால் ரசிக்க முடியாதுன்னு சொன்னேன் நீ லைஃப்பில் ரொம்ப மிஸ் பண்ணுற முதல்ல காமெடி ரசித்து மனசு விட்டு வாய் விட்டு சிரிக்க கற்றுக்கோம்னு சொன்னீங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கிற நீங்கள் பல்லாண்டு வாழணும் தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் ஃபார் எவ்ரி திங் கோபு சார் வணக்கம் கோபு சார் யார் தெரியறதா நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் ராஜ ராஜ ஸ்ரீராஜன் புரிஞ்சு போச்சு இல்லையா ஆமாம் நான் தான் எல்பி ஜெயலட்சுமி உங்களுக்கு மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே
May your 90th birthday be full of happiness, and may God bless you with all the good health, happiness in the whole world. Let's hope உங்களோட 100th birthday சீக்கிரம் வரும். அப்போ நான் அங்கே நேராகவே வந்து உங்களை விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அகெயின், ஒன்ஸ் அகெயின், ஹாப்பி பர்த்டே கோபு சார். பாய்.